எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவோட இமீடியட் நோட்டிஃபிகேஷனுக்கு இந்த பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு tutorjoes.com. ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, டேட்டாபேஸில் இருக்க ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸை எப்படி வியூ பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வியூ எக்ஸாம். ஸோ இப்போ வந்துட்டு அட்மின் வந்து என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம் செட் பண்ணுவாங்க இல்லையா, அதை டீச்சர்ஸ் எப்படி வியூ பண்ணுறது, அந்த எக்ஸாமை வியூ பண்ணுறதுக்கான மாடியூல் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே பார்த்திங்கன்னா, எனக்கு எக்ஸாம் டே டூ நான் கிளாஸும் செலக்ட் பண்ணிட்டேன்னா அவங்களுக்கு எக்ஸாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு டிஸ்பிளே ஆகணும். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா எனக்கு டேட்டாபேஸில் இருக்கிற டேட்டாபேஸில் இருக்க கிளாஸ், பிகாஸ் அட்மின் தானே கிளாஸ் அண்ட் டேட் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டேட் அந்த கிளாஸ் மட்டும்தான் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகணும். அதுக்கான கோடிங் நான் இங்கே கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டேட்டுக்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன். எக்ஸாம் அப்படிங்கிற டேட்டாபேஸ்லேருந்து எனக்கு டேட்டாவை கெட் பண்ணணும். அந்த குவரியை நான் ரன் பண்ணியிருக்கேன் ஒரு வேரியபிளில். அதில் ரெக்கார்ட் இருந்தது அப்படின்னா எனக்கு ஆப்ஷனில் செலக்ட் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுங்கள். அந்த வேல்யூ எல்லாத்தையுமே கெட் பண்ணி அரேவா ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுங்கள். அதில் இருக்க டேட்டா மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் எனக்கு கிளாஸ். இந்த விஷயம் நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயம் தான். இதில் என்னென்னா, செலக்ட் டிஸ்டிங்க்ட், அதாவது எனக்கு ரிப்பிட்டேஷன்ஸ் வரக்கூடாது கிளாஸில். கிளாஸ் டேபிள்லேருந்து எனக்கு செலக்ட் பண்ணுங்கள். அந்த குவரியை ரன் பண்ணியாச்சு, அங்கே நமக்கு வந்துட்டு ரோ இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு எக்கோவில் எனக்கு ஜஸ்ட் செலக்ட் அப்படின்னு டிஸ்பிளே ஆகணும். ஆனால் அதில் இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையுமே அரேவாக எடுத்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அந்த வேரியபிளில் இருக்க கிளாஸ் நேமை நான் டிஸ்பிளே பண்ணுறதுக்கான கோடிங் தான் கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு என்ன ஆகிடுச்சு, இந்த இடத்துல இதை நான் இந்த இடத்துல கொடுக்கும்போது எனக்கு டேட்டாபேஸில் இருக்க டேட் அண்ட் எனக்கு கிளாஸ் வந்திருக்கு. இப்போ நான் ஒரு டேட் அண்ட் ஒரு கிளாஸ் நான் இங்கே செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகணும், இந்த இடத்துல ஒரு டேபிளில் எக்ஸாம் இருக்கா, இருந்ததுன்னா டேபிளில் டிஸ்பிளே ஆகணும், இல்லைனா நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். அந்த கோடிங் தான் கொடுக்க போகிறோம். அவுட்புட் அப்படின்னு ஒரு இண்டிவிஜுவல் டிவில் நான் வந்து டிஸ்பிளே பண்ண போகிற டேபிளில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன், இந்த வியூ பட்டனை வியூ டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணால் தானே எனக்கு வரணும். ஸோ அந்த நேம் வந்து எனக்கு அந்த கிளிக்காக இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணணும் நேமை யூஸ் பண்ணி. ஸோ இஃப் சாரி ஃபஸ்ட் நான் பிஹெச்பி டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பிஹெச்பி ஓப்பன் அண்ட் க்ளோஸ். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இஃப் கண்டிஷன் கொடுக்க போகிறோம். இஃப் வைட் என்னென்னா, எனக்கு வந்துட்டு இஸ் செட், எனக்கு வியூ அப்படிங்கிற நேம் அந்த பட்டன் கிளிக் ஆகிருக்கா அப்படின்னு நான் செக் பண்ண போகிறேன். ஸோ டாலர் அண்டர் ஸ்கோர் போஸ்ட் ஆஃப் என்னென்னா வியூ, எனக்கு வியூ அப்படிங்கிற பட்டன் கிளிக் ஆகி இருந்தது அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும், எனக்கு ஜஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸாம் டைம் டேபிள் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட்டு நான் டிஸ்பிளே பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணிக்கிறேன், எக்கோவில் டெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். H3 டேக் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே எக்ஸாம் டைம் டேபிள் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். எக்ஸாம் டைம் டேபிள் கொடுத்துக்கிட்டாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்துல எனக்கு ஒரு பிரேக் வரணும், பிரேக் வந்துட்டு நெக்ஸ்ட் லைன் வரணும், அதுக்காக பிரேக் டேக் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனதுக்கப்புறம் குவரி நான் இங்கே கொடுக்க போகிறேன். என்னென்னா, டாலர் எஸ்கியூஎல் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே செலக்ட் குவரி, பிகாஸ் நம்ம செலக்ட் பண்ணி தான் டிஸ்பிளே பண்ண போகிறோம் எக்ஸாமை. ஸோ செலக்ட் எல்லா ரெக்கார்டுமே எனக்கு வேணும். ஸோ ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் என்ன நமக்கு எக்ஸாம், அதுக்குள்ளேருந்து எனக்கு வேணும் வேர். நான் ஒரு கண்டிஷன் கொடுக்க போகிறேன், என்னென்னா இ டேட், எக்ஸாம் டேபிளில் இருக்க இ டேட் அப்படிங்கிற ஃபீல்டில் இருக்க வேல்யூ, இங்கே இருக்க இ டேட், இ டேட் வந்து இங்கே நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு நான் நேம் கொடுத்துருக்கேன் இ டேட் அப்படின்னு, அதுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணிக்கிறேன், சிங்கிள் குவட்டேஷனில் டாலர் அண்டர் ஸ்கோர் போஸ்ட் ஆஃப் என்னென்னா இ டேட் ஈக்குவலாக இருக்கா. அண்ட் எனக்கு வந்துட்டு அன்கேட் நான் யூஸ் பண்ண போகிறேன். எதுக்காகனா, எனக்கு டேட்டும் கிளாஸும் காமனாக இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். அதனால் கிளாஸ் ஃபீல்டு, இந்த எக்ஸாம் அப்படிங்கிற டேபிளில் இருக்க கிளாஸ் ஃபீல்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூ நான் செலக்ட் பண்ண கிளாஸாக இருக்கா அப்படின்னு கொடுக்கணும். டாலர் அண்டர் ஸ்கோர் போஸ்ட் ஆஃப், அதுக்குள்ளே நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோடய கிளாஸ்க்கு நான் என்ன கொடுத்துருக்கேன், நேம் சிஎல்ஏ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ சிஎல்ஏ அண்ட் இந்த கிளாஸ் ஃபீல்டு நான் கொடுத்துருக்க கிளாஸ் ஃபீல்டுக்கு ஈக்குவலாக இருக்கா, அண்ட் இந்த இ டேட் ஃபீல்டு நான் கொடுத்துருக்க டேட்டுக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணியிருக்கேன். இஃப் இட் இஸ் ஈக்குவல் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும், குவரியை எனக்கு ரன் பண்ணணும். அது கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த குவரியை நான் ரன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அந்த வேரியபிள்குள்ளே டாலர் டிபி ஆரோ ஆப்ரேட்டர் குவரி ஆஃப் அந்த வேரியபிள் டாலர் எஸ்கியூஎல் அப்படிங்கிற வேரியபிள் நான் இங்கே கொடுத்துக்கிறேன். குவரி ரன் பண்ணியாச்சு. ரன் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு கண்டிஷன் கொடுத்து அதில் ரோஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். இஃப்
ஆதி அப்படிங்கிற வேரியபிள்குள்ளே ரோஸ் இருக்கா, நம் அண்டர் ஸ்கோர் ரோஸ் கிரேட்டர் தென் ஜீரோ, அதில் வந்து ரோஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ரோஸ் இருக்குது அப்படிங்கிற எனக்கு டேபிளை டிஸ்பிளே பண்ணணும். இனிஷியலாக எனக்கு எதுவுமே டிஸ்பிளே பண்ணக்கூடாது. ஒன்ஸ் நான் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணால் தான் எக்ஸாம் டைம் டேபிள்ங்கிற டெக்ஸ்ட்டு அண்ட் இந்த கெட் பண்ணணும், இந்த கண்டிஷனை செக் பண்ணி இந்த வேல்யூவை கெட் பண்ணி கொரியை ரன் பண்ணி எனக்கு டேபிளை டிஸ்பிளே பண்ணணும். டிஸ்பிளே பண்ணுறதுக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், எக்கோ யூஸ் பண்ணுவோம், அதை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன பண்ணணும்னா டேபிள் டேக் நான் ஓப்பன் பண்ணணும். டேபிள் டேக் ஓப்பன் பண்ணிக்கலாம், அதை இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து பார்டர் கொடுத்துக்குறேன். சேம் அங்கே யூஸ் பண்ணுறதே தான், பட் நம்ம அதை என்ன பண்ணிக்கிறோம், எக்கோவில் கொடுத்துக்குறோம். பார்டருக்குள்ளே வெளியே வந்து சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸோ உள்ளே வந்து டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒன் பிக்சல் எனக்கு என்ன பண்ணணும், டேபிளோட பார்டர் இருக்கணும். அண்ட் டிஆர் டேக்கில் என்னோடய ஹெட்டிங் நான் கொடுக்க போகிறேன். ஸோ டிஆர் டேக்குள்ள நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோடய ஹெட்டிங் நான் கொடுக்க போகிறேன் இல்லையா. ஸோ டிஹெச் அண்ட் டிஹெச் இதில் நான் ஹெட்டிங் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வந்து எனக்கு சீரியல் நம்பர் வரணும். ஸோ சீரியல் நம்பர் அண்ட் நெக்ஸ்ட் எனக்கு டேட் வரணும். ஸோ டேட் அண்ட் என்ன கிளாஸ்க்கு அப்படிங்கிறது வரணும். கிளாஸ் என்ன சப்ஜெக்ட் அதுக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஸோ சப்ஜெக்ட் எக்ஸாமோட நேம் என்ன எக்ஸாம் அது அப்படிங்கிற எக்ஸாமோட நேம் வரணும். என்ன டைப் எக்ஸாம் டைப் ஃபைனலாக எப்போ ஃபர்னூனா ஆஃப்டர்நூனா அப்படிங்கிற செஷன் வரணும். ஸோ செஷன் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஸோ டேபிள் ஹெட்டிங்கில் நான் என்ன பண்ணியாச்சு, என்னோடய ஹெட்டிங்ஸ் என்னென்ன வரணும் அப்படிங்கிறது நான் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், டேட்டாவை டேட்டா பேஸ்லேருந்து கெட் பண்ண போகிறோம், எக்ஸாம் அப்படிங்கிற டேபிள்லேருந்து கெட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணிக்கிறேன், எக்கோவை ஃபர்ஸ்ட் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இங்கே எக்கோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். அண்ட் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா என்னோடய கண்டிஷன் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன், ஐ ஈக்குவல் டு ஜீரோ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு வைல் எனக்கு வைல் லூப்பில் என்ன பண்ணணும், எனக்கு அந்த ஆர் அப்படிங்கிற வேரியபிள் இருக்க டேட்டா எல்லாத்தையுமே எடுத்து ஆரி வேரியபிள்குள்ளே இருக்கிற டேட்டா எல்லாத்தையுமே எடுத்து அரேவாக ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆரி சாரி டாலர் ஆர் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டேன். டாலர் ஆரி அதில் இருக்க வேல்யூஸை ஃபெச் அசோசியேட் வேல்யூஸை கெட் பண்ணுங்கள். கெட் பண்ணிவிட்டு அதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட் ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணணும் பிகாஸ் அது சீக்வன்ஸ்க்காக. டாலர் ஐ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எக்கோவில் என்ன பண்ணுவோம், ஆஸ் யூஷுவல் நம்மளோட டேபிள் டேட்டா கொடுப்போம் இல்லையா, அதை நான் இங்கே கொடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்துட்டு டிஆர் நான் ஓப்பன் பண்ணோம். ஸோ டிஆர் நான் இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறேன் அண்ட் டிஆரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் டிடி நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன பண்ணணும், ஐ ஐயை தான் டிஸ்பிளே பண்ணணும், டாலர் ஐ, ஏன்னா அந்த சீக்வன்ஸ் நம்பருக்காக. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு ஆர் வேரியபிள்குள்ளே இருக்கு இல்லையா வேல்யூஸ் எல்லாமே, அதில் இருக்க டேட் வேணும் பிகாஸ் என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபீல்டே எனக்கு டேட் தான். ஸோ இ டேட் எனக்கு டேட் வரணும் அப்படிங்கிறது நான் கொடுத்துக்கிறேன், இ டேட். நெக்ஸ்ட் எனக்கு கிளாஸ் வரணும், ஸோ கிளாஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். அண்ட் சப்ஜெக்ட்டுக்கு என்னோடய ஃபீல்ட் நேம் வந்து எஸ்யூபி, அது கொடுத்தாச்சு. அண்ட் வந்து என்ன நேம் எக்ஸாமோட நேம் என்ன, இ நேம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு எக்ஸாமோட டைப், ஸோ இ டைப் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக என்ன செஷன், மார்னிங்காக ஃபர்னூனா ஆஃப்டர்நூனா அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபீல்டை நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஹெட்டிங் கொடுத்தாச்சு, ஹெட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணியாச்சு, என்னோடய என்னென்ன கிளாஸஸ் அப்படிங்கிறது சாரி என்னென்ன ஃபீல்டு வரணும் அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. அண்ட் ஃபைனலாக என்ன பண்ணிக்கலாம், சப்போஸ் எனக்கு இந்த இடத்துல இங்கே நான் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன் இல்லையா, இஃப் எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து ரோஸே இல்லை அப்படின்னா என்ன டிஸ்பிளே பண்ணணும், நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் அப்படின்னு வரணும். பிகாஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எல்ஸ் பார்ட்டில் டிஸ்பிளே பண்ண வைப்போம் இல்லையா. எல்ஸில் என்ன பண்ணிக்கிறேன், எக்கோ நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன், நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ எக்கோவில் நம்ம அது கொடுத்தாச்சு. அண்ட் ஃபைனலாக எனக்கு என்ன பண்ணணும்னா என்னோடய டேபிளை நான் க்ளோஸ் பண்ணணும், அதனால் எக்கோவில் நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோடய டேபிளை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஐல் ரிப்பீட் இட் அகைன்,
ஃபர்ஸ்ட் இது எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணுறோம் இல்லையா. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வியூ பட்டனை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த ஹெட்டிங் டிஸ்பிளே பண்ணணும் ஹிஸ்ட்ரி டேக்கில். ஆனால் எனக்கு வந்துட்டு எக்ஸாம் அப்படிங்கிற டேபிளில் இருந்து டேட் வந்து நான் கொடுத்துருக்க டேட் கிளாஸ் நான் கொடுத்துருக்க கிளாஸ் ஈக்குவலாக இருந்தால் கெட் பண்ணுங்கள். கெட் பண்ணி அதை இந்த இடத்துல ரன் பண்ணுங்கள், அதை வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுங்கள். அந்த வேரியபிளில் வந்து கிரேட்டர் தென் ஜீரோ ரோஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு இந்த டேபிள் பிரிண்ட் ஆகணும் ஹெட்டிங்ஸு. அதுக்கப்புறம் நான் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன் அரேவாக கெட் பண்ணி அதை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன் அந்த டேபிளுக்கு டேட்டாவாக. ஃபைனலாக அந்த இடத்துல வந்து ரெக்கார்ட் இல்லை அப்படின்னா நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் எனக்கு வரணும். அண்ட் ஃபைனலாக எனக்கு அந்த டேபிளை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் அதை சேவ் பண்ணிக்கலாம், ஸ்டே பண்ணிவிட்டு ப்ரௌசரில் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு டேட் நான் இங்கே செலக்ட் பண்ணுறேன் அண்ட் இந்த இடத்துல ஒரு கிளாஸ் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு வியூ டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட். அண்ட் இப்போ இந்த இடத்துல நான் வேறு ஒரு எக்ஸாம் டேட் அண்ட் வேறு ஒரு கிளாஸ் செலக்ட் பண்ணிட்டு வியூ டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் ஓர் திஸ். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நான் செலக்ட் பண்ண டேட் அண்ட் கிளாஸ்க்கு இந்த பர்டிகுலர் எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறது வந்துருச்சு. இஃப் சப்போஸ் நான் வந்துட்டு இப்போ வேறு ஒரு டேட் நான் இங்கே செலக்ட் பண்ணுறேன் அண்ட் வேறு ஒரு கிளாஸ் நான் செலக்ட் பண்ணுறேன், ஸோ அந்த எக்ஸாம் எனக்கு இந்த இடத்துல வந்துருச்சு. அண்ட் ஃபைனலாக இதை நான் செலக்ட் பண்ணுறேன் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் அண்ட் வியூ டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணுறேன். அந்த எக்ஸாம் பர்டிகுலர் எக்ஸாம் எனக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வியூ எக்ஸாம் அப்படிங்கிற ஃபீல்டில் எக்ஸாம் டேட்டாபேஸில் இருக்க என்னென்ன இங்கே பாருங்கள் டேட் கிளாஸ் சப்ஜெக்ட் எக்ஸாம் நேம் என்ன டேர்ம் எக்ஸாம் டைப் என்ன செகண்ட் டேர்ம் செஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டிஸ்பிளே பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டேபிளில் இருந்து என்ன எக்ஸாம் இப்போ எந்த டேட்டில் இந்த டேட்டில் இந்த கிளாஸ்க்கு எக்ஸாம் இருக்கா அப்படிங்கிறத டீச்சர் வியூ பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஈஸியாக வியூ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் வியூ எக்ஸாம் மாடியூல் எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். ரிமைனிங் மாடியூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.